அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ஒரு நபர் என்ன கேட்டிருக்காருன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவ் அண்டு சேவஸ், அதாவது ஃபைல் மெனுவில் உள்ள சேவ் ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சேவர்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன், இந்த டேட்டாஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்டாஸ் நான் ஒன்றும் சேவ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் என்ட்ரி பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்டாஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் வந்து சேவ் பண்ண போகிறோம், அதாவது எக்ஸலில் வந்து சேவ் பண்ண போகிறோம். எப்படி சேவ் பண்ணுறது, ஃபைலுக்கு போயிட்டீங்கன்னு வந்துருக்கு பாருங்க, ஃபைலை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இருக்குது பாருங்கள் சேவ்னு இருக்குது, அதே மாதிரி சேவர்ஸ் இருக்குது. இந்த சிடி மாதிரி ஃப்ளாப்பி மாதிரி போட்டிருக்கு பாருங்க, அதாவது ஃப்ளாப்பி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேவ் போட்டிருக்கு, அதே மாதிரி சேவர்ஸ் போட்டிருக்கு. இப்போ இந்த சேவ்னா என்ன, ஜஸ்ட் போய் எதுவும் கேட்டிருக்காரு, சேவுக்கும் சேவர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்டிருக்காரு. இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோடனே உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இது எதுக்காகனா, நம்ம அடிச்சிருக்கக்கூடிய தகவலை வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ என்னது, இந்த டேட்டாஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நம்மளுடைய கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண போகிறீங்க. அப்போ தான் என்ன செய்யும், எப்போ வேணாலும் நம்ம எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த டேட்டாஸ் நீங்கள் சேவ் பண்ணலன்னா எரேஸ் ஆகிடும், நம்ம திருப்பி வந்து இந்த டேட்டாஸை வந்து எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ, என்னென்ன வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யலாம், இந்த சேவுங்கிற ஃபைலில் போய் சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது சேவ் பண்ணது பாருங்களேன், உடனே இந்த லெஃப்ட் சைடில் என்ன காட்டணும், அந்த மாதிரி காட்டணும், அதாவது டிஸ்க் டாப்பா இல்லை டவுன்லோட்ஸா இல்லை ரீசன்ட் பிளேஸா இல்லை வந்து மியூசிக்கா டாக்குமெண்ட்ஸா இந்த மாதிரி வந்து கேட்கும். எதில் வந்து சேவ் பண்ண போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட்ஸில் போய் நின்றுக்குச்சு. ஓகேங்களா, டாக்குமெண்ட்ஸில் போய் நான் சேவ் பண்ண போகிறேன், அதாவது இந்த எக்ஸலில் கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைலை வந்து என்ன செய்ய போகிறேன், உங்களுடைய கம்ப்யூட்டரில் டாக்குமெண்ட்டுங்கிற ஃபோல்டரில் போய் சேவ் பண்ண போகிறேன். அப்போ இந்த பாட்டு பாருங்கள், ஃபைல் நேம் சொல்லுது பாருங்க, அதில் என்ன சொல்லுது, ஃபைல் நேம் சொல்லுது, ஃபைல் நேம் பக்கத்தில் என்ன இருக்குது, புக்கு ஒன்றுன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேட்டான்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், டேட்டான்னு கொடுத்துட்டு இது ஃபைல் எந்த மாதிரி டைப்பில் போய் சேவ் ஆகுதுன்னா சேவர்ஸ் ஃபைல், சேவர்ஸ் டைப்னு சொல்லி எக்ஸல் ஒர்க் புக்குங்கிற ஒரு அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனில் போய் சேவ் ஆகுது. ஓகேங்களா, ஃபைல் நேம் வந்து டேட்டா கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இந்த சேவ் பட்டன் இருக்குது, சேவ் பட்டனை சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்தோடனே என்ன செஞ்சிச்சு, இந்த இங்கே மேலே வந்துருச்சு பாருங்கள், நேம் வந்துருச்சு பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இப்போ அதில் வந்து நான் இருக்கு காட்டுறது பாருங்கள், அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் டேட்டா, இந்த ஃபைல் நேம் வந்து டேட்டா. ஓகேங்களா, இப்போ இந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸு எந்த ஃபைல் நேமில் இருக்குன்னா டேட்டாங்கிற ஃபைல் நேமில் இருக்குது, அது எந்த ஃபோல்டரில் இருக்குன்னா டாக்குமெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஃபோல்டர் மீன்ஸ் என்னென்னா சூட் கேஸ் மாதிரி, அது உள்ளே ஒரு பேப்பரை வைக்கிற மாதிரி தான் அது இந்த டேட்டாங்கிற ஒரு பேப்பர். சரிங்க, சரி, இப்போ சேவ்னா உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ அடுத்தது சேவர்ஸ்னா நான் கேட்குறாரு, சேவ்னா வந்து டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது, சேவர்ஸ்னால் என்னென்னா ஜெராக்ஸ் போடுற மாதிரிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரே கம்ப்யூட்டரில் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு டேட்டாஸை அடிச்சு வச்சுருக்காரு, அந்த டேட்டாஸை உங்கள் பேர்லேயும் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அதாவது உங்கள் நண்பர் வந்து உங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று, அதாவது ஒரு என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு, டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்காரு, அவர் டேட்டாங்கிற நேமில் வச்சுருக்காரு, எனக்கு டேட்டா ஒன்றுங்கிற நேமில் இதே மேட்ரு வேணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சேவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஜெராக்ஸ் போடுற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், சேவர்ஸ் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு மெத்தடு, இப்போ நான் வந்து எக்ஸல் ஃபைலில் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும், சில பேர் என்ன பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணுன்னா நீங்கள் இந்த சேவர்ஸ் கொடுத்து என்ன செய்யலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைலுக்கு போயிட்டேன், ஃபைலில் போய் சேவர்ஸ் கொடுக்க போகிறேன், சேவ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், சேவர்ஸ் கொடுக்க போகிறேன், சேவர்ஸ் கொடுத்துட்டேன், சேவர்ஸ் கொடுத்தோன்னே அதே மாதிரி தான் வந்து நிற்கிது, அதே டாக்குமெண்ட்ஸில் தான் வந்து நிற்கிது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எக்ஸாம் நம்ம சொன்னால் டேட்டான்னு உள்ளதை டேட்டா ஒன்று கொடுக்குறேன். அப்போ என்னது, டேட்டாங்கிறது ஒரிஜினல் ஃபைலு, டேட்டா ஒன்றுங்கிறது ஜெராக்ஸு டூப்ளிகேட் ஃபைலு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சேவர்ஸ் டைப்புன்னு சொல்லுது பாருங்கள், இதை போய் நீங்கள் மாற்றிக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ, இல்லை அதே மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும். அப்போ இந்த டாட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிடிஎஃப் எங்கே இருக்குன்னு பாருங்க, பாருங்கள் பிடிஎஃப் பிடிஎஃப் ஃபார்மேட் பிடிஎஃப்னு கொடுத்துருந்தீங்க, இந்த டேட்டா ஒன்றுங்கிறது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும், ஓகே கொடுத்துருங்க, இங்கே போய் சேவ் கொடுத்துருங்க, இங்கே போய் என்ன செஞ்சிட வேண்டியது, சேவ் கொடுத்துட வேண்டியது, சேவ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செஞ்சிருச்சு, அந்த டேட்டாங்கிறது சாரி டேட்டா ஒன்றுங்கிறது பிடிஎஃப்பில் வந்துருச்சு, இந்த வந்துருச்சு தனியாக வருது பாருங்கள், டாக்குமெண்ட்ஸில் டேட்டா ஒன்று பிடிஎஃப்னு வருது.
ஓகேங்களா. இது வந்து PDF ஃபார்மெட்டில் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன சேவ்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸை உங்கள் நேம்லேயோ இல்லை எந்த நேமில் வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது சேவ்ங்கிறது. சேவஸ் மீன்ஸ் என்னென்னா, ஜெராக்ஸ் போடுற மாதிரி ஒரு ஒரிஜினல் ஃபைல் இருக்குன்னா அதை அப்படியே சேவஸ் கொடுத்து இன்னொரு பேரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம், இல்லை இன்னொரு ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்காக உள்ளது தான் சொல்கிறது சேவஸ்ன்னு சொல்கிறது. ஓகேங்களா. இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸுங்க.